சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம திருச்சிற்றம்படும். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாஜடையின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 வரை நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், சிம்ம ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலனை காண இருக்கின்றோம். வாருங்கள் சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கான ஜனவரி மாத ராசி பலனை காண்போமாக. முதல்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த 2 மாதங்கள் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னதாக கடந்த 2 மாதங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் பிஸியான மாதமாகவே இருந்திருக்கும், கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் அதிகரித்திருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரையில கடந்த நவம்பர் இந்த டிசம்பர் இந்த மாதங்கள்ல எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்திருக்கும், கொஞ்சம் வீண் விரயங்கள் ஆகியிருக்கும், அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த செப்டம்பருக்கு அப்புறம் சிம்மராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட, அது வீட்டில் குடும்பத்துல யாருக்கேனும் ஒருத்தர்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ பெரியவங்களுக்கு மேபி உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வருடம் பிறக்குது, பிறக்கக்கூடிய வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களே, எந்தெந்த வகையெல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா இதனால் வரையில் பஞ்சமஸ்தானத்துல 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு சனி தொடர்பு, அதோடு மட்டுமல்ல 5ஆம் இடத்துல இதனால் வரையில் இருந்து வந்த கேது, 5 10 அமர்ந்து கொண்டிருந்த இந்த ராகு கேதுவால சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்திலே ஆகட்டும், செய்தொழில் ஆகட்டும், வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், இந்த எந்த இடங்களை எடுத்துக்கொண்டாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடர்பாடுகள் எல்லாம் நீங்கிச்சா சாமி, அந்த தடைகள் விலையெடுத்தா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, கடந்த அந்த 2 மாதங்கள் செலவீனங்கள் அதிகரித்தது, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, அதே போல 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த சனி குரு கேது இவர்களால நம்ம சொந்த பந்தங்கள்ல உறவு முறைகள்ல ஒரு சில கஷ்டங்கள் வந்தது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு கஷ்டங்கள் வந்தது, ஊர்ல ஒரு சமுதாயத்துல சொசைட்டில ஊர்ல அது சம்பந்தப்பட்ட இடங்கள்ல, அப்புறம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இந்த மாதிரி விஷயத்தில் கூட எங்களுக்கு தடைகள் இருந்தது. அதையெல்லாம் எங்களால வெற்றி பெற முடியாம ஒரு ஏதேனும் ஒரு தடை இருப்பதை போலவோ, இது நம்மள யாரோ 2 பேர் குறை சொல்ற மாதிரி ஒரு மன கஷ்டம், ஒரு மன சங்கடங்கள், ஒரு மனசுல ஒரு குழப்பம், இதெல்லாமே கூட இருந்து வந்தது. சில விஷயங்களை சிம்மராசி அன்பர்களால் ஓபனா வெளியே சொல்ல முடியாது,
அந்த மாதிரி வெளியில சொல்ல முடியாத ஒரு சிரமங்களோ அல்லது ஒரு மன குழப்பமோ கூட சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். இப்போ இந்த குழப்பங்கள்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமி எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆனால் இது இந்த மாதம் இந்த மாசத்துல இருந்து அது சரியாகுமா? பிறந்திருக்க கூடிய புத்தாண்டு எங்களுக்கு நன்மையை தருமா? இதுதான் சிம்மராசி அன்பர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசுல உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். அவர் ஆறாம் இடத்துக்கு போனாலும் அஞ்சு குடையவனோடு தான் சேர்ந்திருக்கிறார். அப்ப என்னங்க அர்த்தம்னு கேட்டீங்கனாக்கா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தான அதிபதியோடோ பஞ்சமஸ்தானத்திலோ தொடர்பில் இருக்கிறார். அங்கதாங்க இருக்கிறாரு. அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் திரிகோணத்திலே ஸ்தான பலம் பெறுகின்ற பொழுது, திரிகோணத்துல நல்ல நிலையில் இருக்கிற பொழுது, மகரத்துக்கு போனாலும் அது பகை வீடா இல்ல, கும்பமானா பகை வீடா போகுது. ஆனா சூரியனுக்கு இங்க மகரம் பாத்தீங்கன்னாக்க நட்பு வீடா போயிடுது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் இருவருக்குமே இந்த அஞ்சாம் வீட்டுல இருந்தாலும் சரிதான், ஆறாம் வீட்டுக்கு போனாலும் அஞ்சாம் அதிபதியோடு தான் சேர்ந்து இருக்கிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணியம் நீங்க இந்நாளிலே அது இந்த பிறவியிலோ முற்பிறவியிலோ ஜென்ம பூர்வ ஜென்மம் என்று சொல்லக்கூடிய இப்பிறவியில் செய்த பூர்வ பலன்களுக்கு ஏற்பவும், இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சார பலன்களுக்கு ஏற்பவும், பொதுவா சிம்மராசிக்கு இதனால் வரையில் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த சனி குரு கேது இந்த மூன்று பெயர்ச்சிகளும் நடைபெற்று கிரகங்கள்லாம் தள்ளி போயிருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னேன். அப்ப இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் சிம்மராசிக்கு எந்தெந்த வகையில் நன்மையை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக சிம்மராசி என்பவர்களின் நன்மையைத்தான் செய்கிறது. கடந்த காலங்களைப் போல் நிச்சயமாக இருக்காது, வருமானம் அதிகரித்திருக்கும். ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஸ்டேஜில் தான் இருந்திருப்பாங்க, நல்ல வருமானம் இருந்திருக்கும். ஆனாலும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கிறார். யாருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கோ அங்க வீட்டில் வெளியில வந்து வருமானம் இருந்திருக்கு. இந்த மாறுபட்ட சூழ்நிலை, இது இது ஒரு பக்கம் நல்லா இருந்தா இன்னொரு பக்கம் சரியா இல்லாம இருந்திருக்கும். அப்ப இந்த நிலைதான் இருந்திருது சிம்ம ராசிக்கு. இந்த நிலை மாறுமா சாமி அப்படின்னு கேட்டா, இந்த நிலைதான் மாறக்கூடிய சூழ்நிலை இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. சரி, ஓகே. எந்தெந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் முதல்ல தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க இருக்கின்றோம். தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில்துறை நன்றாக இருக்கும். தொழில்துறை ஆகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், அது பிசினஸா இருக்கலாம், ஃபேக்டரியா இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய கடைகளாக இருக்கலாம், வணிகமா இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எந்த வகையிலுமானாலும் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கலாம், ஜுவல்லர் ஷாப்பா இருக்கலாம், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், பேங்க் செக்டரா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், இப்படி எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும், நான் விவசாயம் பண்ற சாமினா உங்களுக்கு விவசாயம் தான் தொழில், நான் ஒரு தள்ளு வண்டியில கரிகா விற்கிற சாமினா உங்களுக்கு அதுதான் தொழில், ஒரு சின்ன வண்டியில ஒரு கையில சுண்டலும் சமோசா விற்கிறேன்னா உங்களுக்கு அதுதான் தொழில். அப்போ உங்க தொழில்னு உங்களுக்கு இது நான் தொழில்னு சொன்னாலே, நீங்க என்ன செய்யறீங்களோ அது உங்களுக்கு தான் நான் சொல்றேன்னு நீங்க மனசுல நினைச்சுக்கணும். அப்போ தொழில் துறை இந்த மாதம் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள், இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் செய்யக்கூடியவர்கள், டிராவல் செய்யக்கூடியவர்கள், இப்படி எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் தொழில் துறைன்னு வந்துட்டாலே தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும். தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மூணுக்கும் பத்துக்கும் உடையவன், மூணாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான் எங்க இருக்கிறாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாம் வீட்டுல குருவுடைய வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிறாரு. நாலு மற்றும் ஐந்தாம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்துக்கிறாரு. சுகஸ்தானத்திலையும் சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாயோடைய வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறார். வீடு கொடுத்த செவ்வாய் எங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே,
உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரிதான், தொழில் துறையாக இருந்தாலும் சரிதான், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இது நாள் வரையில் தொழில் உங்களுக்கு எப்படி நடந்துகிட்டு இருந்ததோ அது போல தொழில் நடக்கும். பிஸ்னஸ் நன்றாக இருக்கும். ஒரு நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் சாமி, ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா இந்த மாதம் வந்து ஒரு 7000 ரூபாயா மாறும், இல்லை ஒரு 10000 ரூபாய் மாறும். ஒரு பெரிய கடையாக இருக்குது, ஒரு 3 லட்ச ரூபா வியாபாரம் சாமி டெய்லினா அது ஒரு அப்படியே ஒரு 5 லட்சமாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது தொழில் வளர்ச்சி உண்டு, வருமானம் அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, வருமானம் அதிகரிக்கும், கவலை வேண்டாம். அதே போல தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கொடுத்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வந்து வரவேண்டிய பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், நிலுவையில் உள்ள பில் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அல்லது பையர்ஸ்லேருந்து வரவேண்டிய ஆர்டராக இருக்கலாம். இப்படி சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையில் தொழில் துறையில் எந்தெந்த வகையில் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே கூட விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தான பலத்திலே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்கிறார். நல்ல நிலையில் இருப்பதாலே தொழில் துறை வர்த்தகம் நன்றாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே. சரி, அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய, வேலை போயிடுத்து சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் குறைவு. பொதுவாக அவங்க எப்படி இருந்தாலும் அதை மேனேஜ், தன்னுடைய வாயை வச்சே அவங்க பொழைச்சிப்பாங்க, தன்னுடைய திறமையை வச்சே அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாகவே தப்பிச்சுக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்கு. அதையும் மீறி கிரகம் வேலை செஞ்சிருந்து அவங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணாம இருக்குமே ஆனால் சூழ்நிலை கிரகங்களைகள் சரியில்லை சாமி, அதனால இப்படி ஆயிடுத்துன்னு சொல்லக்கூடிய சிம்மராசினர்கள் மிக குறைவு. அப்படியே உங்களுக்கு வேலை போயிருக்குமே ஆனால் அந்த வேலை போன வேலை திரும்ப கிடைப்பதற்கோ அல்லது அதுக்கு சமமான வேற வேலை கிடைப்பதற்கு இந்த ஜனவரி மாதம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி, நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறேன், அல்லது நான் இங்கே தான் இந்தியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை போயிடுத்து சாமின்னு சொன்னால் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்கு. அந்த வேலையில் இடர்பாடுகள் உள்ளது, அந்த வேலைகளில் தடைகள் வருது, அந்த வேலைகளில் சங்கடங்கள் வருது, இதெல்லாம் நமக்கு எப்படி நிவர்த்தியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்மராசி நண்பர்களே இந்த ஜனவரி மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதம், தடைப்பட்ட வேலை வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனியில் எழுதி போட்டிருந்தா அந்த கம்பெனி இப்போ வந்து உங்களை கூப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. சிம்மராசி நேயர்களே நல்ல நிலையில் தான் நீங்க இருக்கீங்க, மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னு சொன்னாக்கா, அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றத்துக்கான வேலை வந்திருக்கிறது, இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிம்மராசி நேயர்கள் யாருக்கு, அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு. அதே போல இந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பணியிலே கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனமாக இருக்க வேண்டும், தங்களுடைய மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். உங்களுக்கு வேலையில சிரமங்களோ அல்லது வேலையில கூடுதல் பலு கூடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீங்க எக்ஸ்ட்ரா நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது சிம்மராசி நேயர்களே. அதே போல நான் ஏற்கனவே ஒரு ஹையர் ரேங்க்ல தான் சாமி இருக்கு, நல்ல ஒரு ஐஏஎஸ் ரேங்க்ல இருக்கேன், ஒரு ஐபிஎஸ் ரேங்க்ல இருக்கேன், ஒரு ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கிற சாமி நான் அரசாங்கத்துல. எனக்கு எப்படி சாமி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு நேரம் நன்றாகத்தான் இருக்கு, வேலை நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் எதிர்கால இதுக்கு பின்னாடி ஒரு பேக்கப், நீங்க வழிமுறைகள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். உங்க வேலையில நீங்க கொஞ்சம் அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த சிம்மராசிகளுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆக வேலை வாய்ப்பு இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும், புதிய வேலைகள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு தங்களுடைய வேலையில் பொறுப்பில் கவனம் தேவை. சரி,
அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தங்களுடைய வேலையில் ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க சாமி அந்த செஞ்சுட்டு இருக்கிற வேலையில எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்க ஒரு ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு வராங்க அடுத்து எங்க நம்ம சுவிட்சில் கை வைப்பாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு நம்மளுடைய சுவிட்சில் எங்க கை வைப்பாங்களோன்னு கொஞ்சம் மனசுல பயம் கில்ட்டி இருக்கு சாமி இது கிளியர் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமா கிளியர் ஆகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த நான் வந்து தொடர்ந்து வெளிநாட்டிலே இருப்பனா இல்ல வந்து திரும்பியும் ஊருக்கு வந்துருவனா இந்த மாதிரியான கேள்விகள் இந்த மாதிரியான குழப்பங்கள் உங்க மனசுல இருக்கும் அப்படி ஒரு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அப்படி ரொம்ப பயமா இருந்தனா உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் இங்கே இருப்பனா அல்லது இந்த ஊருக்கு வந்துருவனா இந்த வேலை நிலைக்குமா இல்ல இங்கிருந்து இந்த ஊர்ல வேற வேலை தேடிக்கலாமா இதை விட கிடைக்கக்கூடிய வேலை நிலையானதா இருக்குமா இதெல்லாம் வந்து உங்க பர்த் சார்ட்டை வச்சு நீங்க செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே சரி அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல அற்புதமான எதிர்காலம் அமைய இருக்கின்றது நல்ல எதிர்காலம் அமைய இருக்கின்றது வருங்காலம் உங்களுக்கு நல்ல செய்தியை தர இருக்கின்றது நான் ஒரு நல்ல பார்ட்டியில இருக்கிற சாமி வரக்கூடிய இந்த சட்டசபை தேர்தலையோ ஒரு நல்ல பொசிஷன்ல நான் வருவேனா ஒரு பொறுப்புக்கு வருவனா எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக வரக்கூடிய தகுதி நேரம் காலம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது சிம்மராசி கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக ஆசீர்வதிக்கின்றன ஆனால் உங்களுக்கு இது நடக்குமா எனக்கு இது பொருந்துமா சாமி அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் சரி செய்து கொள்வது பார்த்து கொள்வது அப்படி ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமே என்றால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சத்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லணும் இந்த ராகுகேது பெயர்ச்சியாலும் சனி பெயர்ச்சியாலும் குரு பெயர்ச்சியாலும் ஏன்னா ஏற்கனவே ஒரு நல்ல ரேங்க்ல இருக்க சாமி நான் ஒரு பிரி எம்பியா இருந்திருக்கிறேன் ஒரு பொசிஷன்ல இருக்கேன் ஒரு பார்ட்டியில நல்ல லெவல்ல இருந்திருக்கேன் அதே போல நான் என்னுடைய கம்பெனி இந்த லெவல்ல இருக்கு நான் ஒரு பெரிய காலேஜ் வச்சிருக்கேன் அந்த மாதிரி உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாச வருஷத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் நான் டர்ன் ஓவர் பண்றோம் பெரிய கம்பெனியா இருக்கிறோம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு குரூப் ஆஃப் கம்பெனி ட்ரஸ்ட் மாதிரி எந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதேனும் இடர்பாடுகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது அல்லது வழக்குகள் சம்பந்தப்பட்டது இருக்குமே ஆனால் அந்த தேவையில்லாத வழக்கு வந்துடுது சாமி நாங்கள் கேர்ஃபுல்லா தான் இருந்தோம் எங்க குடும்பத்தையும் சேர்த்ததை வந்து பாதிச்செடுத்து எங்க குடும்ப உறுப்பினர்களையும் அதை சேர்த்துட்டாங்க இதுல இருந்து நாங்க எப்படி சாமி வெளியில வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வெளியே வர முடியும் அதற்கான உரிய பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் பிராயச்சித்தங்களை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க அதை செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் அப்போ நீங்க இந்த பிரச்சனை வந்து வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததா பார்க்கணும்னு சொன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள் இப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே எப்போ அடுத்த நமக்கான எதிர்காலம் உண்டு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வெளியில கௌரவமா இருப்பாங்களே தவிர வெளியில பாக்குறதுக்கு கௌரவமா இருப்பாங்க ஸ்டேட்டஸா இருப்பாங்களே தவிர ஆனா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த படத்துல நம்ம நடிக்க மாட்டோமா இவங்க நம்மள ரிக்வஸ்ட் பண்ண மாட்டாங்களா இவங்க நம்மள கூப்பிட மாட்டாங்களா இவங்க நமக்கு வாய்ப்பு தர மாட்டார்களா இல்ல அடுத்து நாம இவங்கள மாதிரி வந்துட முடியாத இந்த படத்தை நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆசைன்னு சொல்லலாம் கேள்வின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கலாம் நீங்க என்ன வேண்டுமானாலும் பேர் வச்சுக்கோங்க அந்த எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கும் சிம்மராசி அன்படத்துல சினிமா துறையை சார்ந்த இடத்துல இருக்கும் அதே போல மறைமுகமான ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களிலிருந்தும் சிம்மராசி சினிமா துறையை சார்ந்தவர்கள் வெளிவருவார்கள் அதுக்கு தேவையான நேரம் காலம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு அந்த மனச குழப்பத்தில இருந்தோ மனச பயத்தில இருந்தோ நீக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும் சாமி அதுக்கு என்ன ராசிகள் போடணுமா அதுக்கு என்ன ஹோமம் பண்ணணுமா அதுக்கு ஏதாவது கோவிலுக்கு போகணுமா ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிக்கணுமா இல்ல ஏதேனும் குருவை நான் சந்திக்க வேண்டுமா இல்ல ஏதாவது அந்த மோட்சஸ்தலங்கள் சொல்லக்கூடிய காவேரியில ஏதாவது நீராட வேண்டுமா என்ன செய்யணும் சாமி அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்தை தான் பார்க்கணும் உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து அதுக்கு தேவையான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் அந்த தடைகள் அந்த பயங்கள் உங்களை விட்டு நீங்கும் சிம்ம ராசி அன்பர்களே
அடுத்ததாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பர்களே, இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. ஆறாம் அதிபதி, அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்றாக எழுந்திருக்கிறார்கள். என்னதான் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவன் சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவன், அதே போல அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவன். அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நான்கு அதிபதிகளும் ஒன்றிணைந்து ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். ஏழு எட்டு சம்பந்தப்படுது, நாலு அஞ்சு சம்பந்தப்படுது. அப்போ நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்திற்கான காலம். சரி, இப்போ ஏழாம் அதிபதி ஆறுல மறைஞ்சிட்டாருன்னா இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமே அடுத்து வரைக்கின்ற ரெண்டரை வருஷம் சிம்மராசிக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏழாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான். அவர் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிக்கிறார். அப்போ இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் இருக்கிறவரும் சிம்மராசிக்கு கல்யாணமே நடக்காதா என்ன? அந்த மாதிரி கணக்கு போடக்கூடாது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடு சேர்ந்த சனி நான்காம் அதிபதியோடு, அஞ்சாம் அதிபதியோடு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க எட்டாம் அதிபதியோடு சேர்ந்த சனி பகவானால் நன்மை நடக்கும். திருமணத்திற்கான காலம் உள்ளது. அதே போலதாங்க கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஜனவரி மாதம் உதவி செய்கிறது. ஏற்கனவே சண்டை போட்டுள்ள சாமி, நாங்கள் பிரிஞ்சிட்ட சாமி, நாங்கள் மீண்டும் ஒன்று சேர்வோமா அப்படின்னு கேட்டா, மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு, சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. எனவே ஜனவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைந்த என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாஜம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.